வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க மணிமாறன் சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என் பொண்ணுக்காக கேட்கணும் அவங்களுடைய பேர் சொல்லுங்க சார் ரேஷிகா ரேஷிகா அவங்களுடைய பிறந்த தேதி ஏப்ரல் தொள்ளு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே அவங்களோட பிறந்த நேரம் சார்

சார் அவரு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிறா சரி அதான் எப்ப தியாகம் கொஞ்சம் அப்படியே வீக்னஸ் இருக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கிறான் நாம அடிக்கடி சொல்றோம் இல்லையா ராகு திசை இளம் வயசுலயே நடக்கக்கூடாது ராகு பாவத்துவமாகி நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இந்த அமைப்புல வளர்ச்சி கம்மியா இருக்கிறானா எந்த குறைய சொல்றீங்க ராகு திசை பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் நடக்குது அதான் சார் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி பெரிய அளவுல இங்க கஷ்டப்படுற அளவுக்கு இங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பதினாலு வயதிற்கு பிறகு தான் வந்து முன்னேற்றம் தசை இளம் வயதில் பாபத்துவமான தசை வரக்கூடாது குரு சுக்கர தொடர்புகள் இல்லாமல் சூரியனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகுதுடைய தசை சின்ன வயதில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இருக்குது பதினாலு வயது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பா பின்தங்கிய ஒரு அமைப்பு பதினான்கு வயது வரைக்கும் இருக்குது பதினான்கு வயதிற்கு பிறகு குருதசை ஆரம்பிக்குது லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த பாபத்துவமாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு நேர் எதிரே ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த குழந்தை வந்து பதினாலு வயசுக்கு பிறகு நல்லா இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் எதுவும் மந்திரத்தில் மாங்காய் விழுந்துடுறது இல்லையா சில விஷயங்கள் இப்படி தான் பதினாலு வயது வரைக்கும் என்னன்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மெதுமெதுவான வளர்ச்சி தான் இருக்கும்னு சொல்லுவேன் பதினான்கு வயதிற்கு பிறகு இந்த குழந்தையை பற்றிய உங்களுடைய கவலை தீரும் அது வரைக்கும் பேச்சு மற்ற எல்லா விஷயங்கள் கல்வி அனைத்து விஷயங்களும் ரொம்ப டல்லு தான் பதினாலு வயசுக்கு பிறகு இருள் கிரகத்தன்மை நீங்கி ஒளி கிரகமான குருவின் தசை ஆரம்பிக்குது குரு சுக்கரன் நேருக்கு நேராக இருக்கிறாங்க ஆகவே இந்த குழந்தை பதினான்கு வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் அம்மா வணக்கங்கம்மா நான் பிரசாத் பேசுறேங்கம்மா வணக்கம் சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார் எனக்காக தாங்கம்மா கேட்கணும் ஓகே சார் உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார் ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு

ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஐயா அப்பா நான் பிறகுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அந்த ரீசன் கேட்கணும் கேட்கணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க எங்க அம்மா வயிற்றுல ஒன்பது மாதம் இருக்கும்போது இறந்துட்டாங்க எங்க அப்பா நான் ஏங்க ஐயா அது எப்படி நான் என்னங்க பாவம் பண்ணேன் ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சா ஆமாங்க ஐயா ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு லக்னம் ராசி சொல்லுங்க எனக்கு எதுக்குங்க அந்த மாதிரி ஒரு கொடுமை மிகப்பெரிய சொத்தே அப்பா அம்மா தாங்க ஐயா எங்க அப்பா நான் பார்க்க முடியாம இறந்துட்டாங்களே ஐயா இருக்குங்க ஐயா அம்மா தாங்க என்ன எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க நான் இப்போ வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஓய வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஐயா சரி சாதாரண அலுவல உதவியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குங்களாங்க ஐயா ரொம்ப அடிமட்ட அதாவது அடிப்படை பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஐயா பிரசாத் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் வந்து பாப கிரகங்களால சூழப்படுகின்ற போது அந்த ஒன்பதாம் இடத்தில் தந்தை பாக்கியம் இருக்காதுன்றத ஒரு ஜோதிட விதி இல்லையா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்கிறது அமைப்பு அதிபதியும் இல்லாம அம்சத்துல வந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார் செவ்வா கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார் ஆக இந்த அமைப்புல நீங்க பிறக்கும் போதே தக உடனே இப்பதான் அந்த போன குழந்தைக்கு சொன்னேன் அதாவது அந்த ராகு தசைன்றது இளமையில ஒருவருக்கு பிறவி இளமையில ஒரு மூணு வயசு ரெண்டு வயசுலேயே அல்லது வரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் இருக்கும் அந்த அமைப்புல இருபத்தோரு வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகுத கடுமையான நீங்க இருந்துட்டு இப்போதான் நல்லபரனுக்கு வந்து இருக்கிறீங்கன்றத காட்டுது அதே நேரத்துல ஒரு கிரகத்துடைய உயிர் காரகத்துவம் இழந்தால் ஜட காரகத்துவம் செயல்படும் அப்படிங்கிறது விதிங்க சூரியன் இங்கே பத்தாம் இடத்துல திக்பலமாகி பலமாகி சுக்கரனோடையும் குருவோடையும் சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறார் ஆக இந்த அமைப்பில் அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அரசு வேலை தான் இருக்கிறீங்க ஆமாம் ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் சொல்லி சொல்லி கொடுக்கும் தொழில் வங்கித்துறை நீதித்துறைன்னு சொல்கிறேன்னா அடிக்கடி இதை பற்றி சொல்றேன் இல்லையா யூடியூப் லைனில் கூட எல்லா யூடியூப் லைனில் கூட இதை பற்றி பேசுறேன் அந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அவரை குரு பார்க்கறதுனால கடைசி வரைக்கும் நீதித்துறையில் இருக்க முடியும் இதை விட கொஞ்சம் நல்லா பரீட்சையெல்லாம் எழுதி இதை விட மேம்பட்ட ஓயவாக இருக்கிறேன்றீங்க இன்னும் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்திற்கு போக முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் குருதசை இருபத்தோ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கடுமையான பிரச்சனைகள் கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க

சுக்கரதசை எல்லாமே குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது அதனால் நீடித்த அரசு வேலையில் நான் சொல்ல போல் ராசி இலக்கணத்தோடு பத்தாம் இடத்தோடு சிம்மம் வலுத்து சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அரசு துறை வேலை கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் நீங்கள் கவர்மெண்ட்டில் கோர்ட்டில் வேலை செய்கிறீங்க இல்லையா கிடைக்கலங்க ஆமாங்க குரூப் ஒன்றுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேங்க இல்லையா இது வரைக்கும் உறுதியாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அரசு நான் சொன்ன அந்த நிதி நிர்வாக அமைப்புகளில் இப்போ இப்போ வந்து வயசு ஒன்று உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது

புதன் புக்தியில் குடும்பாதிபதி புக்தியில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு உங்களுடைய இருபத்தேழு வயசில் வயசுல கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்போ இதை விட ஒரு உயர் நிலையில் இருப்பீங்க குடும்பாதிபதி சுபத்துவமாகி புதன் சுக்கரனோடு தொடர்பு கொண்டு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் தான் தாம்பத்திய சுக அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது உண்மை அந்த அமைப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகும் ரொம்ப நன்றிங்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா ரொம்ப நன்றிங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க

வாழ்க்கையில பிற்பகுதியில இருபத்தி ஆறு வயசுக்கு பிறகுதான் செட்டில் ஆகிற ஜாதகம் இப்ப அந்த புக்தி அப்படி ஒண்ணு பெரிய யோகங்களை செய்யாது அதே நேரத்துல பௌர்ணமியில பிறந்த நல்ல உயர்நிலை யோக ஜாதகம் பௌர்ணமி பௌர்ணமினாலே நான் அடிக்கடி கவர்மெண்ட் வேலை தானே சொல்கிறேன் எல்லோரும் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை வந்து அந்தால் சூரியன் சுபத்துவம் சூரியனை ரெண்டு குரு பார்க்குறாங்க ஒரு பௌர்ணமி சந்திரனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அரசு வேலை இவருக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இல்லை இருபத்தாறு வயசில் தான் சனிபக்தியிலலாம் கிடைக்காது சனிபக்தி தான் கிடைக்கும் ஆகவே அரசு வேலை அமைப்பு இவரை படிக்க சொல்லுங்கள் கொஞ்சம் நல்ல உயர்நிலை ஜாதகம்தான் லக்னாதிபதியே சுபத்துவமாகி சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தில் சுபத்துவமாக லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதும் அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதும் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை அதாவது வாழ்நாள் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வர்றது அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது குருவும் சனியும் பரிவர்த்தனை சூரியனை குருவும் பார்க்கிறார் பௌர்ணமி சந்திரனும் இரண்டு குருக்கள் இரண்டு சுபத்துவமான கிரகங்கள் பார்ப்பதும் சிம்மம் ஓரளவுக்கு வலுவாகவே இருக்கு ராகு திசை ராகு இருந்தாலும் புதன் இருந்தாலும் புதனும் ராகுவும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு தசைகள் வராத நிலைமை ஆகவே அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் லைன்ல இருக்கிறீங்க வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க

நல்ல மனசு தான் ஐயா கோவம் வந்து கெட்ட பேர் வாங்கிப்பாங்க ஐயா எல்லா இடத்துலையுமே கடுமையான கோபகாரமா சொல்லிட்டு யோசிக்கவே எத்தனை எத்தனை வாய் வேற சும்மா இருக்காதுமா தப்பு டிப்புன்னு எதையாவது ஒன்னு சொல்லிட்டு விரோதம் பண்ணிக்கு

நாலு தடவை நான் கோவக்காரன் கோவக்காரன் திருப்பி சொல்கிறேன் அந்த மனுஷன் சரியான கோவக்காரன் அப்படின்னு எங்கேயாவது வாய் வந்ததா என் புருஷன் நல்லவன் என் புருஷன் நல்லவன் நல்ல மனசுக்காரன் நல்ல மனசுக்காரன்னு சொல்கிறீங்களே இதுதான் இந்திய கலாச்சாரம் அதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலையும் பொதுவாக கணவனை விட்டுக் கொடுக்காத ஒரு தன்மை தான் ஒரு இந்திய பெண்ணுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தே அதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் அப்படின்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் சந் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து ஏழாம் இடத்தை குருபார்த்து ஏழாம் அதிபதியை குருபார்த்ததுனால உங்கள் கணவனுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து

முயற்சி எடுக்கணும் ஐயா அதுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கணும் சந்திர தசையே பரவாயில்ல சூரிய தசையோட சந்திரன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால அடுத்து வரப்போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசைகள் தானே தவிர மற்றபடி கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அதே நேரத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும் ஏன் அப்படின்னு சொன்னா செவ்வாய் சிம்மத்தோடு தொடர்பு கொள்வது குறைந்தபட்ச சுபத்துவம்னு எழுதியிருக்கிறேனா அம்சத்துல அவர் சிம்மத்திலிருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த ஒரே பாயிண்ட் தான் அம்சத்துல நவாம்சத்துல செவ்வாய் குரு ராகு மூன்றும் சிம்மத்தோடு சேர்க்கை அதனால அந்த அமைப்பினால செவ்வாய் வந்து கண்டிப்பாக கெடுபலன்களை செய்ய மாட்டார் அதுதான் உண்மை செவ்வாய்க்கு வேறு

ஜென்ம விரோதிகள் அதற்கப்புறம் செவ்வாதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நல்லா இருப்பாருமா கோபம் படிப்படியாக குறைஞ்சு அதுக்கடுத்து கொஞ்சம் பக்குவப்பட்டு நல்லா இருப்பார் உண்மையிலே நல்ல தான் ஏன்னு சொன்னால் சனி அதாவது லக்னாதிபதி வந்து சுக்ரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற உண்மையிலே ஹானஸ்டான எதுலேயும் நேர்மையான ஒரு நல்ல மனுஷன் ஒரு பதினாறு வருட தசைகள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து வர்ற பதினாறு வருட தசைகள் நல்லா இல்லாமல் போயிடுச்சு அதனால வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் படிப்படியாக தான் முன்னேறுவார் செவ்வாயிசையிலருந்து வீடு வாகனம் வாசல் எல்லாமே நல்லா ஏன்னா நான்காம் அதிபதி அவர் நான்காம் அதிபதி தான் வீடு வாசல் வாகனம் எல்லாத்தையுமே கொடுக்குறவர் அந்த அமைப்பு நன்றாக வலுவா இருக்குது நான்காம் இடமும் எந்த விதமான ஒரு பாபத்துவ அமைப்புலையும் இல்லை ராசிக்கு நான்காம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடம் வலுவாக்கி செவ்வாயே அம்சத்துல சுபத்துவமாகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால சந்திர தசையை விட செவ்வா திசையும் ராகுதசையும் நல்லா இருக்குமா வாழ்த்துக்கள்வா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம்

இரவு ஆமா நைட் நேரம் பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி அப்ப அது காலை அது காலை வரும் பேர் சொல்லுங்க கண்ணன் பேர் சிவபால பேர் என்ன சிவபாலன் 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 மட்டும் ஞாபகம் இருக்கு எப்படி உங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பிறந்த நேரம் ஞாபகம் இல்லாம சரியா இல்ல உங்க பிறந்த நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கே ஆர்வம் இல்லையே பேரை மட்டும் எப்படி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க சிவபாலன் இல்லையே உங்க பேர் சிவபாலன் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் வேற இங்கே வேறு பேர் தான் பேர் சிவபாலன் அப்புறம் சிவபாலன் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா பிறந்த நேரம் ஓ பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி தான் வச்சுக்கோங்க இதெல்லாம் கத்திரிக்காய் வாங்குற கிடையாது நைன்டி கிட்ஸ் முதல்ல ஒரு தொண்ணூறு வயது தொண்ணூறுகளில் பிறந்த ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞனுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு இது இது இதுக்கு முன்னாடி பேசின சகோதரி அழுதாங்க இல்லையா ஏன் அழுதாங்கன்னா ஒரு ஆனந்தம் அழுக அதாவது கிடைக்காத ஒன்று கிடச்சிருச்சேன்ட்டு ஆக ஒரு வாய்ப்பை வீணடிக்கக்கூடாது எத்தனை நாளாக அழுது அல்லது நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களுக்கு லைன் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சில பேர் பேசுவாங்க பாருங்கள் ஆறு வருஷமாக ட்ரை பண்ணுற இன்றைக்கி தான் கிடச்சிருக்குன்னு அழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் பிறந்த நேரம் சொன்னால் உங்களுக்கான அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன் ஆனால் வழக்கம் போல் ஒரு நைன் டி கெட்ஸு விளையாட்டுத்தனமுள்ள ஒரு இளைஞனை என்ன பண்ணுறீங்க ஒரு பிறந்த நேரத்தை கூட முன்னேற்பாடாக தெரிஞ்சு வச்சுக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வீணடிக்கிறீங்க இல்லையா சரி சொல்லுங்கள் என்ன ராசி நீங்கள் மீன ராசி பிறந்த நேரத்தை பிறந்த நேரம் இப்போ நீங்கள் பன்னெண்டு மணி வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி இருக்கின்ற போது எனக்கே இங்கே கணிக்கிற ஆர்வம் போயிடும் இல்லையா கணிக்கிற ஆர்வம் போயிடும் அப்போ ராசிப்படி பொதுவான பலன் தான் சொல்ல முடியும் சரி ராசிப்படி நம்ம பன்னிரெண்டு ராசியில மீன ராசிக்கு தான் ரொம்ப நல்ல பலன்றதும் சொல்லிட்டு வரோம் அடிக்கடி மீன ராசிக்கு தான் இப்ப இன்னும் மூன்று வருடங்களுக்கு வந்து கிரகங்கள் அனைத்து கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா கிரகங்களும் குறிப்பா குரு சனி ராகு கேதுகள் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் மீன இருக்குது அதனால உங்க வயசுக்கு ஏற்றாற்போல் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இருபத்தி நாலு வயசு ஆகுது

திருவண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே ஒரு 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 வருஷம் வந்து சுமாரான காலகட்டம் தான் சொன்னேன் ஆமா ஆமா சார் சரி என்ன நான் கேட்கணும் கவர்மெண்ட் வரைக்கும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் சரி அது எப்ப கிடைக்கும் அங்க டெஸ்ட் எது போனா அப்படியே ஏதாவது மார்க்ல கிட்ட வந்து வந்து போயிட்டே இருக்குது என்ன வருது கிட்ட மார்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு மார்க் வந்து ஆமா ஆமா

திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கேற்றப்பட்டு ஏற் வதை வயதிற்கேற்ற குழப்பம் இருக்கும் உங்களுக்கு இருபத்தேழு வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்கும் பொறுமையாக இருங்க எப்போ சார் அதனால் சார் அதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தேழு வயசில் ஏன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் பறந்துருக்கிறீங்க சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் எட்டில் மறைஞ்சிருந்தால் கூட சிம்மம் சுபத்துவமாகவே இருக்குது சூரிய அம்சத்தில் அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறதும் ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான் ஆகவே எல்லா நிலைகளிலையும் அரசு வேலை கிடைக்கும் ஆனால் இப்போ இல்லை

சில பிரச்சனைகள் இருக்கு அது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இருக்காது சூரியன் பாவத்துவம் இருந்தால் நிரந்தரமான கண் தொல்லைகள் இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படி நிரந்தரமான கண் தொல்லைகள் இருக்குது அப்படி இப்படின்னாலே அரசு வேலை அமைப்புகள்லேயும் நமக்கு ஆர்வம் இருக்காது உங்களுக்கு அரசு வேலை ஆர்வம் இருந்து சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண் தொல்லைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இருக்காது சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் செந்தில் பாண்டியன் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் சரிங்க சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு ரெண்டாவது குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஜாதத்தை பாக்கணுமா மனைவி ஜாதத்தை பாக்கணுமா இல்ல என் பையன் மூத்த பையனோட ஜாதத்தை பாக்கணுமா மூணு பேர் ஜாதகத்தையும் பாக்கணும் குழந்தை உங்களுக்கு பிறகுதா உங்க மனைவிக்கு பிறகுதா

அவனுக்கு சகோதர ஸ்தானம் வலுவாகி என்ன ஒண்ணு சகோதர ஸ்தான அதிபதி ஆமா தான் பாயிண்ட் அதாவது ஏன் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது பத்து வயசு ஆயிடுச்சு மூன்றாம் அதிபதி இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி வந்து ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் பாயிண்ட் வந்துருச்சா தான் கேட்க வந்தீங்களா ஆமா சார் அந்த ஸ்தானத்துல இருக்கறனாலதான் எங்களுக்கு இவனால முடிவு எடுக்க முடியாம குழந்தை உருவான போயும் நாங்க வந்து கரெக்டான முடிவு எடுக்கலாங்க சார் கரெக்ட் அதாவது பின் சகோதரம் என்று சொல்லப்படக்கூடிய இளைய சகோதர அமைப்புகள் இளைய சகோதர ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறார் அவர் வந்து வளர்புரை சந்திரனா இருக்கிறார் இந்த இந்த அமைப்புக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கு இல்லையா அப்போ சகோதர காரகன் வலுத்திருக்கிறார் இதில் தான் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து மூன்று பேருடைய காம்பினேஷனில் தான் இதை சொல்ல முடியும் இங்கே மூன்றாம் ஏன் வந்து இவனுக்கு இளைய சகோதரம் இதுவரைக்கும் இல்லை அந்த அமைப்புக்கு சந்திரன் ராகு சேர்க்க ரெண்டு பேருமே பதினாலு டிகிரியில் சேர்ந்துருக்கிறாங்க சேர்ந்து அதை விட மிக மிக முக்கியமாக சந்திரனை சனி பார்க்கிறார் ஆக இத்தனை அமைப்புகள் மைனஸ் காரகன் வந்து சுபத்துவமாக இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறையிறார் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எட்டில் மறையிறார் இது ஒரு இந்த பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி சந்திரன் இல்லையா அதற்கு எட்டாம் வீட்டுல மறைகிறார் கரெக்டா ராசிக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் இல்லையா அவர் அதற்கு எட்டாம் வீட்டில் அமரையிறார் ஆக இளைய எந்த ஒரு பாவத் பாவக விதிய சொல்றேன் இல்லையா ஜோதிடம்ன்றது அழகான விஞ்ஞானம் பாவத் பாவக விதி என்ன சொல்றேன் உங்களுக்கே நீங்க இந்த மாதிரி டெக்னிக்கலா கேள்வி கேட்கறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் புரியும்னு அர்த்தம் ஆமாங்க சார் பாவத் பாவக விதிப்படி ஒரு பாவகம் அந்த பாவகத்தின் அதிபதி அந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா அந்த பாவகம் வேலை செய்யாது இப்ப உங்க மகனுக்கு இளைய சகோதரத்தை மூன்றாம் பாவகம் குறித்து காட்டுகிறது அந்த மூன்றாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எட்ல மறையிறாரு ராசிக்கு மூன்றாம் அதிபதி அந்த வீட்டுக்கு எட்டுல மறையிறாரு லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி ராகு சனியோட சேர்க்கையில் இருக்கிறார் ஏன் வந்து உங்களுக்கு அவனுக்கு நியாயமா ஒரு குழந்தைக்கு நாலு வயசுல இளைய சகோதரம் பிறந்தனும் ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து நாலு வயசு மேக்ஸிமம் நாலு வயசில் அவனுக்கு இருக்கும்போது அது தம்பியோ தங்கையோ பிறக்கணும் சில பேருக்கு ரெண்டு வயதிலே தம்பி தங்கிகள் பிறந்துருது இந்த அமைப்பு இல்லாததற்கான விஞ்ஞான ரீதியிலான ஜோதிட காரணம் இதுதான் இந்த அமைப்பில் ஒன்று உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி மேட்ச் பண்ணணும்னா சகோதர காரகனாகிய செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார் குருவோடு சேர்ந்து ஆகவே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஜோசியற்ற உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை கொண்டு போய்ட்டு உங்களுடைய வயதிற்கேற்றார் போல சில விஷயங்கள் உங்களுக்கு எப்போ சீக்கிரம் கல்யாணம் ஆச்சா என்ன ஆச்சுன்றது இப்போ உங்கள் இதை வந்து எனக்கு தெரியாது ஆகவே உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நல்ல அனுப்பி அனுபவமுள்ள ஒரு ஜோதிடத்தை உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை கொண்டு போய்ட்டு என்னுடைய நான் இப்போது சொன்ன இந்த பாயிண்டின் படி இவனுக்கு தொண்ணூறு அதாவது ஒரு எழுபது சதவிகிதம் மூன்றாம் பாவகம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் பலவீனமாகி இருக்கிறதுனால ராசிக்கு ஏழ ராசிக்கு மூன்று குடையவர் அதற்கெட்டில் மறைந்து லக்னத்திற்கு மூன்று குடையவர் அதற்கெட்டில் மறைந்து லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி செவ்வ சனிராக தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இளைய சகோதர சகோதர பாவகம் வீக்காக இருந்தாலும் காரகனாகிய செவ்வாய் குருவோடு சேர்ந்த சுபத்துவ அமைப்பில் ஏழாம் வீட்டில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கனால ஒரு பெண் சகோதர அமைப்பு இருக்கு அப்படிங்கிற அமைப்பை உங்களுடைய இருவருடைய ஜாதகம் தாய்தப்பனுடைய ஜாதகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அருகில் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஞானம் இல்லை ஒரு அனுபவம் இல்லை ஒரு ஜோதிடத்தை போயிட்டு எங்களுக்கு ரெண்டாவது குழந்தை இதுக்கு என்ன அப்படின்றத இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் ஐந்தாம் அதிபதி அல்லது குருவின் புக்திகள் தசாபக்திகள் நடந்தால் இப்போ வருகின்ற இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடத்திற்கு பிறகு அதாவது இன்றைக்கே நம்ம வந்து குழந்தைக்கு ஒரு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க பத்து மாதம் ஒரு வருஷம் கழித்து தானே ஏற்கனவே கடவுள் பரம்பருள் கொடுத்த குழந்தையை கூட நீங்கள் நாங்கள் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்போ இன்றைக்கே பிளான் பண்ணால் கூட இன்னும் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஆகலாம் ஆக உங்கள் ஒன்றரை வருடம் கழித்து இரண்டு வருடம் கழித்து உங்களுடைய வயதிற்கேற்றார் போல ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகம் அல்லது குருவின் தசாபக்தி அமைப்புகள் நடக்குமாயின் இந்த பையனுக்கு செவ்வாய் குரு சேர்ந்திருக்கின்ற காரகத்துவ அமைப்பு ல ஒரு இளைய சகோதரம் உண்டு அத உங்க ஜாதகத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணனும் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் அழைத்ததற்கு நன்றி அடுத்த அடுத்து நேயரிணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க நான் இங்கே தசுரி மேடம் நான் மதுரையில இருந்து பேசுறேன் அவருடைய பேர் சொல்லுங்கமா அசோக்குமா அசோக்குமா அவருடைய பிறந்த தேதிமா 2

ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருப்பீங்கம்மா தம்பி வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போகணும்ன்றாரா படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கே போகணும்னு நினைக்கிறாரா சார் அங்கதான் போய் செட்டில் ஆக போறாரு பௌர்ணமி யோகம் வேற என்ன கேளுங்க படிக்கிறாங்க என்ன கொஞ்சம் எஃபோர்ட் சரியா போட மாட்டான் படிச்சா நல்லா படிப்பான் ஆனா எல்லாத்துலயும் கொஞ்சம் எதார்த்தமா எடுத்தோம் கௌத்தும் ரிஷவராசிக்காரர்கள் மூணு வருஷமா நல்லா இல்ல அதெல்லாம் இப்ப தாண்டி போய் இந்த இப்போ ஒரு நாலஞ்சு மாசமா நல்லா தான் இருக்கிறாங்க வயது வந்து இருபத்தி மூணு வயசு தான் பதினேழு பதினா பதினெட்டு பத்து இருபது வயசுலேருந்தே அஷ்டமச்சனியின் காரணமாக சில விஷயங்கள் ராகுதசை இப்போ நடக்குது குரு பார்த்த ராகுதசை நடக்குது எட்டாம் அதிபதி எட்டாம் எட்டோடு குரு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரு குருதசை பதினேழு பதின குரு பக்தி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர் உயர்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போவார் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க குருஜி அடுத்து எம்எஸ்சி போடணும்னு சொல்லிருக்கான் ஆனா படிக்கிறது அந்த அளவு ஆர்வம் ஒருத்தர் மாதிரி தெரியல போட போறாதான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா இல்ல வேலைக்கு எங்க துறையில வேலை கிடைக்கும் அவர் படிச்ச அமைப்புகள்ல தாம்மா வேலை கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த அரசு அரசு சார்ந்த துறைகள்ல வெளிநாடு வெளி மாநிலம்னு தூர இடங்கள்ல காவல்துறையில அவங்க கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க குருஜி அதான் அரசு பணிக்கு ட்ரை பண்ணா கிடைக்குமா அரசு அரசு சார்ந்த துறைகள்ல இருப்பாருமா அவருக்கே அவருக்கு என்ன தேவைன்றது வந்து இன்னும் வந்து ஒரு முழுவா முழுமையான அமைப்பு இல்லம்மா வர்ற குருபக்தில ஒன்பதாம் மாசத்துக்கு தான் அவருக்கு வரும் ராகு திசை நடக்கிறதுனாலயும் குருவின் குருவின் பார்வையில் இருக்கறனாலயும் சிம்த்துல ராகு இருக்கிறனாலயும் தூர இடங்கள்ல வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல இருப்பாருமா அந்த ராகு திசைல சரியா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லம்மா அப்படிலாம் கிடையாது அம்மா மேல ரொம்ப பாசமான ஆளுமா அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க பௌர்ணமி யோகம் இருக்குது தாய் தாப்பம் நல்லாவே இருப்பாங்க அம்மா மேலே ரொம்ப பாசமான ஆள் அவங்கவுங்களுடைய சொந்த அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்குமே வயசாகுது பெரிய கஷ்டங்கள் அப்படின்றது இல்லை பொதுவாகவே வந்து எந்த தாய்க்கும் வந்து ஒரு திருமணமாகாத பெண் ஆண் ஒரு வேலை கிடைக்காத படிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் ஒரு ஆணுக்கும் ஒரு தாய்க்கும் தாய்ப்பனுக்கும் கவலைகள் இருக்கும் அது மாதிரியான ஒரு இயல்பான கவலை தான் உங்கள் அம்மாவுக்கு இருக்கணும் இங்கே நான்காம் அதிபதி வலுத்து சந்திரனுடைய சுபச்சந்திரனுடைய பார் சுபச்சந்திரனுடைய பார்வையிலிருந்து இவரும் வலுத்துருக்கறனால சந்திரனும் மாதா காரகனும் வலுத்து லக்னாதிபதியும் வலுத்துருக்கறனால உங்கள் அம்மா நல்லா தான் இருப்பாங்க பெரிய தொந்தரவுகள் உங்கள் அம்மாவுக்கு இருக்காதுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாம்மா அடுத்ததற்கு நன்றி அடுத்த நேரத்தில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம்

நட்சத்திரம் வந்து எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து எப்படின்னு கார்த்திகையா கார்த்திகேயா ரோஹிணியான்னு தெரியல மேடம் ரிஷபராசி ரோஹிணி தான் திருநெல்வேலி மாவட்டத்துல வாக்கிய பஞ்சாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனது நல்லா இருப்பீங்க ரொம்ப நாள ரொம்ப நாள டைம் பண்ணிட்டே இருக்கேன் இன்னைக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணுக்கு கேட்கணும் சார் சுருஜி மேஷலக்கணும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம்

அந்த அமைப்பின்படி நேரடியாக செவ்வாய் நான்காம் மடத்துல திக் பல்லம்ல இருந்து நீச்சமடைந்திருந்தாலும் அம்சத்தில் குருவின் குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுபத்துவம் லக்னாதிபதி நீச்சமடைந்தாலும் லக்னம் தனிச்ச ஒரு சுபத்துவமான குருவின் பார்வையில் இருக்கிறாரு புதன் சுக்கரனும் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல யோகம் சரி இந்த அமைப்பு தாய் தான் எல்லாம் தாய் தான் எல்லாம் அம்மா தான் அப்பா வந்து அப்பா இருப்பார் அப்பாவா இருப்பார் அப்ப நல்லா இருக்காங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் தாய் தான் சூரியன் சனி நாளே அம்மா மேலதான் பாசம் பொதுவாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மான் கண்ணுல தண்ணி வரும்னு அடிக்கடி சொல்றேன்ல எங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்றாங்க சூரியன் சனி சேர்க்கை வந்தாலே மகளுக்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் கருத்து வேற்றுமைகள் அந்த தலைமுற இடைவெளி வந்துடும் இந்த இதை வந்து ஒன்னு சொல்லுவேன் தகப்பன் கரெக்டாக இருப்பார் அவருடைய டியூட்டில கரெக்டாக இருப்பார் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளா பாசங்காட்டுறவராகவும் தகப்பம் கண்டிப்பானவர் தான் இருப்பா இருப்பீங்க புரியுதா நீ எப்போவும் சரி இந்த அமைப்பில் வந்து ராகு வந்து நல்ல யோகமான திசைகள்தாம் அடுத்தடுத்து நடக்குது இப்போ சுக்க இப்போ சுக்கர புக்தி இப்போ இல்லையம்மா கொஞ்சம் திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் இப்போ இல்லை ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் எப்போவுமே வந்து புதன் வந்து அப்படி ஒன்று பெரிய யோகா அமைப்புகளை மேஷ லக்கணத்திற்கு செய்ய மாட்டார் ஆனால் அந்த புதந்தசையுடைய பிற்பகுதியில் தான் சுக்கரனுடைய இணைவு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதந்தசை பிற்பகுதியில் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்திற்கு பிறகு கல்யாணம் ஆகும்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாம்மா இருபத்தி ஆறு வயசு பிற்பகுதியில் கல்யாணம் ஆகும் வாழ்த்துக்கள்

இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டோம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள்லாம் இருக்காது உழைப்பு தான் வீணாகும் ஆனால் அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் ஏன்னா உச்ச சுக்கரனுடைய வீட்டில் சனி இருக்குது சினிமா வந்து அவருடைய கனவாக இருக்கும் ஆனால் சினிமாவில் ஓரளவுக்கு வருவார் ஏன்னா லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி உச்சமாகி சந்திரன் குருவின் இணைவோடு இருக்கிறார் ஓரளவுக்கு லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி திக்பலமாக உச்சனுடைய வீட்டில் இருக்கிறனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அதே நேரத்துல ஒரு பழப்புக்கு ஏதாவது ஒரு தொழிலும் இருக்கும் சனி தசை புத சனி தசை பிற்பகுதியிலிருந்து தான் சனி தசை கேது பக்தியிலிருந்து தான் மாற்றம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதத்திற்கு பிறகு அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அட்டமா அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிக லக்கணத்திற்கு ஆகாத பலன்களை தரக்கூடிய புதன் வந்து நான்காம் இடத்துல வந்து அவர் சனியின் ஸ்திர வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் இந்த சனி திசையில் ஓரளவுக்கு அங்கெங்கே தலை காட்டுவார் வாய்ப்பு கிடைத்து தான் தீரும் அதில் ஒன்றும் இது கிடையாது ஆனால் அதற்கான அமைப்புகள் எல்லாமே வந்து சனி வந்து அவயோக கிரகம் கிணத்துக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயத்த தான் கொடுக்கும் எப்போவுமே அவயோக கிரகங்கள் தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மனதை கவனத்தை செலுத்தி அதன் மூலமான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் வயது போகிற அமைப்புகள் இப்போ வருமானம் இல்லாத நிலைமைகளை தான் கொடுக்கும் நியாயமாக பார்க்க போனால் இவருக்கு வந்து மிகுந்த சுபத்துவமான

ஆர்வமெல்லாம் இதில் தான் இருக்கும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளிக் ஆவார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பார்மா அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம்மா வணக்கம் என் பேர் சந்திரா சந்திரா பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா சரிங்கம்மா என்னோட வயது எழுபத்தி என் பேத்தி கேட்கணுமா சரிங்கம்மா உங்களோட பேர் சொல்லுங்கம்மா என் பேர் சந்திரா என் பேத்தி பேர் அமிர்தா ஆ டேட் ஆஃப் பர்த் வந்து எட்டு ஒன்னு 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 ரெண்டாயிரத்தி நாலு அவங்களுடைய ராசி பெங்களூர் அவங்க அவங்க ராசி வந்து புனர்வுசு நட்சத்திரம் மிதுன ராசி கும்ப லக்னம் நடப்பு தச சனி தச சந்திரபுட்டி

எனக்கு என்ன சொல்றதுமே தெரியல சார் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எழுபத்தஞ்சு வயசு ஆசீர்வாதம் ஜோதிடத்தை என்னை இவ்வளவு பிடிவாதமா இவ்ளோ உச்சக்கட்டத்தை கொண்டு போகக்கூடிய உங்களை எவ்வளவு நேரம் பாராட்டினாலும் தகும் சார் இந்த வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன சார் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் நான் அவர்கிட்ட சொன்னேன் நேத்து லைவ்ல நான் சாகரத்துக்குள்ள ரெண்டு பேரோட பேசணும் ஒன்னு திண்டுக்கல் சின்ராஜ் ரெண்டாவது ஆதித்ய குருஜி உங்களை நாலு வருஷமா ஃபாலோ பண்றேன் என்னோட பேத்திக்கு கொஞ்சம் சொல்லுங்க சரிம்மா பரம்பொருளோட கருணை பேத்தி வந்து கும்ப லக்னம்மா லக்னாதிபதி சுபத்துவம் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து இருக்கணமி யோகத்தில் இருக்காங்க லக்னத்தை குரு பார்க்கிறார் பேத்தி கிடையாதுமா இந்திரா காந்தி ஆமாங்க நான் அடிக்கடி சொல்லுகின்ற சுபத்துவம் ராகு வேற பாத்தீங்களா குருவின் பார்வையில் இருக்கிறார் பேத்திக்கு பாட்டி தானே கேக்குறீங்க ஆமா ராகக்கள் சுக்கரனுட வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கு இல்லையா பேத்தி ஜாதகம் கேட்கல பேத்திக்காக பாட்டி தானே கேக்குறீங்க அவள் உயிர் சார் அவளுக்கு நான்தான் ஆமா அதுதான் ஜாதகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு அவங்களுக்கு ஜோதிடம் தெரியிறதுனால தான் ஜோதிட ஜோதிடர்களை பத்தி நீங்க குறிப்பிட்டு பேர் குறிப்பிட்டு சொல்றதுனால என்னோட நீங்க சொல்ற என்னோட புதன் வந்து இதுல மீனத்துல நீச்ச வங்கராதி யோகத்துல மார்ச் மாதம் பிறந்திருக்கேன் நான் அப்புறம் சொல்றேன் சார் நீங்க இவங்களுக்கு சொல்லிடுங்க நான் எக்ஸைட்டட் நானும் வந்து மார்ச் மாதம் பிறந்தவ நான் மார்ச் மாதம் அந்த புதன் நீச்சபங்கமாகி சந்திர கேந்திரத்துல இருந்தாலே ஜோதிட ஆர்வம் வரும்ன்றத நான் ஏகப்பட்ட கட்டுரைகள் மூலமா எழுதி இருக்கேன் அதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற புதன் அந்த குரு வந்து அந்த புதனுக்கு ஆறாம் இடத்துல சிம்மத்துல வக்கரமா இருக்கு சார் சிவராஜோகம் வேற எனக்கு இருக்கு சார் அது பரி பாவத்துல வரும்போது அது வந்து கண்ணிக்கு வந்துடுறது அப்ப பரிவர்த்தனை செய்யுமா சார் கண்டிப்பா 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 பரிவர்த்தனை செய்யும் இப்ப முதல்ல பேத்திக்கு பாப்போம் வாழ்க்கையே பேத்தி தான் ஜோதிட சக்கரவர்த்தி ஆயிரம் கேள்வி இருக்கு சரி இந்த அமைப்பின்படி கும்ப லக்னம் லக்னத்தை குறுபார்த்து லக்னாதிபதி குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அதி அற்புத உயர்நிலை ஜாதகம் மிக மிக உயர்நிலை ஜாதகம் அதாவது சிம்மம் வலுவாகி சிம்மாதிபதி சுபத்துவமா இருக்கிறாரு குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க என்னவாக போறா பேத்தி சொல்லுங்க பாக்குறோம் சார் எனக்கே புரியல படிப்பா அந்த மாதிரி பெரிய சாங்கிற்கான ஏன் வந்து அவ மருத்துவம் வேண்டாம் சார் நான் சொன்னேன் நீ ஐஏஎஸ் அரசு உயர் அதிகாரி அரசாங்க பொறுப்பு அந்த மாதிரி தான் மந்திரியா கூட இருக்கலாம் நிர்மலா சீதாராமன் இந்திரா காந்தி அருமையான ஆமா அருமையான யோக ஜாதகம் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது மிக அதி உயர்நிலை அமைப்பு அதை போல முழுமையான சந்திர அதினும் வாழ்நாள் முழுக்க நாலு வயதுல இருந்து சனி கேது புதன் கேது சுக்கரதசைகள் எழுபது வயது வரைக்கும் இதுல இன்னும் ஒரே ஒரு குறை இந்த பொண்ணு இந்த இந்த பேத்தி மிக உயர்நிலையில இருக்கும்போது போது நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அதிகாரமுள்ளாத வரா நேரடியான சுபத்துவ அமைப்புகள் இதுக்கு அதிகார அமைப்பு ஐஏஎஸ் அதிகாரம் இந்த மாதிரியான மறைமுகமான அதிகாரம் இவளுடைய கணவனும் அதிகாரமுள்ள அமைப்பு மிக உயர் மிக உயர்நிலையில ஏழாம் வந்து பரிவர்த்தனை இல்லையா ஒன்று இவளே இவளே நேரடி அதிகாரம் அல்லது இவளுக்கு ஒரு அதிகாரமுள்ள ஒரு கணவன் அமைகின்ற அத்தனை அமைப்பும் ரொம்ப நல்லா ரெண்டு ரெண்டு கிரகங்கள் சூரியன் 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 தான் தான் அதிக சுபத்துவம் சனி சனி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இவளுக்கு பாத்தீங்கன்னா புதனும் சூரியன் தானே புதன் சம்பந்தப்பட்டதான் வந்து சூரியனும் புதனும் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கணக்கு விளக்கு அக்கவுண்ட் இது போன்ற துறைகள் தான் இவளுக்கு இதாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் படிப்பா அதே நேரத்தில் சூரியன் அதிக சுபத்துவமாக பௌர்ணமி சந்திரன் பார்வையில் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையமாகி இருக்கிறதுனால அதிகாரமுள்ள துறைகளில் தான் வருவா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் மாதிரியான ஆஃபீஸர் அமைப்புகள் தான் கணவனும் அதிகாரமுள்ள ஒரு அமைப்பாக ஒரு குடும்பமே ஒரு அதிகாரமுள்ள ஒரு அமைப்பாக மிகவும் ஹானஸ்டாக ரொம்ப ரொம்ப நல்ல பண்ணாக வருவாங்க ரொம்ப ஹானஸ்ட் ரொம்ப ஒன்னே படிக்கிறது வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்டா சயின்ஸ் ஏதோ அரசு எல்லாரும் என்னவோ பண்றா இப்ப சந்திரபுக்தி நடக்குது எனக்கு புரிஞ்சிருக்கு கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாத சந்திரபுக்தி ஆனா கெடுதல் பண்ணல பௌர்ணம் கிடையாது ஆனா சார் ஒண்ணு நடந்தது என் பையனுக்கு டிபி வந்து எலும்பெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் ஆச்சு லங்ஸ்ல இந்த சூரியன் சனியோட பார்வை இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் தகப்பனுக்கு வருமா அது கூட சூரிய தசை சந்திர தசை வந்திருந்தா தான் சில விஷயங்கள்ல வந்து நெகட்டிவான அமைப்புகள் சூரிய சந்திர தசைகள் இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க வரவே வராது எண்பது வயசுக்கு மேல வருன்றதுனால அருமையான ஒரு யோக குழந்தைமா நிகழ்ச்சியின் நிறைவுல வந்து நிறைவான ஒரு பதில சொல்லியிருக்கிறேன் நிறைவான ஒரு ஜாதகத்தை பார்த்த ஒரு திருப்தியும் ஒரு 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 பெரிய ஒரு தன்மையுள்ள ஒருத்தர் ஒரு பாட்டிக்கு பதில் சொன்ன ஒரு திருத்தம் எனக்கு இருக்குதுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா